ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல பூரிக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு தாங்க. அந்த உருளைக்கிழங்க எவ்வளவு டேஸ்டாவும் சீக்கிரமாகவும் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரப்போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து குறையுதுங்க. ஏன்னா வீடியோ வந்து குறைஞ்சது 3 நிமிஷமாவது பார்க்கணும்னு சொல்றாங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானும் உங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்குறேன் ஃபுல்லா. இப்போ இந்த பூரிக்கிழங்கு நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து மசிச்சிடலாம். நம்ம இப்போ ஸ்டவ்ல கடாயை ஆன் பண்ணிட்டேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுல நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வேடிக்க ஆரம்பிச்சு. இதுல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. இதோட 1-5 பூண்டு பல்ல இந்த மாதிரி நீர் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன இஞ்சி துண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தனித்தனியா போடுங்க, பேஸ்டா போட வேண்டாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால பச்சை மிளகா கால் தந்தாப்ப நீங்க உங்களுக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எல்லாம் சவந்துருச்சு. இதோட நான் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்பவே பூரி கிழங்குக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணுங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதக்கும் போதே நல்லா அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வருதுங்க. பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூரி கிழங்கு தேவையான உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மையா மசிச்சிடாதீங்க. சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்க மாதிரி இருந்தா போதும். இதை வந்து சேர்த்துடலாம். இதோட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும். நாங்கள் இதோட தண்ணி சேர்த்து ஏன்னா 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா இந்த கிழங்குல வந்து உப்பெல்லாம் காரம்லாம் சேரணும்ல, அதெல்லாம் 2 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். இதே நல்லா கிளறி விடுங்க. பாருங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். கொத்தமல்லியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிள்ளி போட்டுக்குங்க கொத்தமல்லியை. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் இப்படி வதக்கி விடுங்க.
அழகாக நம்மளுடைய சூப்பரான பூரி கிழங்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸிங்க பூரி கிழங்கு செய்கிறது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டில் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். நம்மளுடைய பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நம்மளோட பூரி கிழங்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்லா புசு புசுன்னு சூடாக சுட சுட பூரியோட கிழங்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.